ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு ஆன்மீக வணக்கம். திருநள்ளாறு செல்கிறீர்களா? அங்கே சனீஸ்வரரை வழிபடும் முறையை விரிவாக தெரிந்து கொள்ளலாம். முதலில் நலத்தீர்த்தம் சென்று குளத்தை பலமாக பிரதட்சணை செய்து குளத்தின் நடுவில் இருக்கும் நலன் தமயந்தி குழந்தைகள் சிலைகளை வணங்க வேண்டும். நல்லெண்ணெய் தேய்த்து வடக்கு அல்லது கிழக்கு முகமாக நின்று 9 முறை மூழ்கி எழ வேண்டும். பின் பிரம்ம தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தங்களில் தண்ணீர் தெளித்து கொள்ள வேண்டும். கோவிலுக்குள் உள்ள ஸ்வர்ண கணபதியை வணங்கி சுப்பிரமணியர் சந்நிதியை தரிசனம் செய்த பின்பு மூலவர் தர்பாரேனீஸ்வரரை பின் தியாகேசரையும் தரிசிக்க வேண்டும். வலமாக வந்து அம்மன் சந்நிதியை தரிசிக்க வேண்டும். கடைசியாக சனி பகவான் சந்நிதி வந்து வழிபட வேண்டும். பின்னர் பெரிய பிரகாரத்தை வலம் வர வேண்டும். அவரவர்களுடைய வசதிக்கும் சக்திக்கும் ஏற்றபடி சனி பகவானுக்கு அர்ச்சனை, அபிஷேகம், ஹோமம், தர்ப்பணம், இரட்சை தானம், பிரதி நவ நமஸ்காரம், நவ பிரதட்சணம் செய்யலாம். எல்லா நாளும் சனீஸ்வரரை வணங்கலாம். திருநள்ளாறு சேத்திரம் சனி பகவானுடன் தர்பாரேனீஸ்வரர் உள்ளிட்ட மூர்த்திகளையும் கொண்டது. இங்கு சனிக்கிழமை மட்டும்தான் வழிபட வேண்டும் என்று சிலர் தவறாக வழிகாட்டுகின்றனர். இதனால் பக்தர்கள் கால் கடுக்க நின்று சில நிமிடம் மட்டுமே சனி பகவானை தரிசனம் செய்யும் நிலை ஏற்படுகிறது. ராகு காலத்தில் ராகுவை வழிபடுவதைப் போன்றே சனி பகவானையும் சனி ஓரையில் நேரத்தில் வழிபடலாம். இதன்படி ஞாயிறு காலை 10 முதல் 11 மணி வரை, மாலை 5 முதல் 6 மணி வரை, திங்கள் காலை 7 முதல் 8 மணி வரை, செவ்வாய் பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, இரவு 6 முதல் 7 மணி வரை, புதன் காலை 8 முதல் 9 மணி வரை, வியாழன் பகல் 12 முதல் 1 மணி வரை, இரவு 7 முதல் 8 மணி வரை, வெள்ளி காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 முதல் 5 மணி வரை, சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை, இரவு 8 முதல் 9 மணி. ஆக இந்த வாரநாள் நேரங்களில் சனி பகவானை வழிபட்டு அவரின் பரிபூர்ண அருளை பெறலாம். சனிக்கிழமை விரதம் இருக்கும் முறை, சனிக்கிழமை தோறும் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு சனி பகவான் ஸ்தோத்திரங்களை சொல்ல வேண்டும். சிறிது எல்லை பொட்டலமாக கட்டி தினமும் இரவு படுக்கும்போது அதனை தலைக்கு அடியில் வைத்து படுத்து மறுநாள் காலையில் அதனை அன்னத்தில் கலந்து காகத்திற்கு அன்னமிடலாம். இதனை நமது வசதிக்கேற்ப 9, 48, 108 வாரங்கள் என பின்பற்றலாம். தேங்காய் முறியில் நல்லெண்ணெய் விட்டு எள்ளு முடிச்சிட்டும் அல்லது எல் தீபம் ஏற்றலாம். சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து கருப்பு அல்லது நீல வஸ்திரம் வடமாலை சாத்தலாம். எல் சாதம் நெய்வேத்தியம் செய்யலாம். அர்ச்சகர் அந்தனர் ஏழைகளுக்கு அவற்றை விநியோகம் செய்ய வேண்டும். சனி பகவானுக்கு நவகிரக சாந்தி ஹோமம், அபிஷேக ஆராதனை, மண்டல பூஜை செய்யலாம். எல்லை சுத்தம் செய்து வறுத்து வெல்லம் ஏலக்காய் பொடியுடன் இடித்து திலசூரணம் செய்து வெங்கடேச பெருமாளுக்கும் சனி பகவானுக்கும் படைத்து விநியோகிக்கலாம். ஆஞ்சநேயர், தர்மராஜன் ஆகிய தேவதைகளை ஆராதனை செய்யலாம். அவரவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அல்லது சனி பகவானின் ஜென்ம நட்சத்திரமான ரோகிணியில் அர்ச்சனை செய்யலாம். எல்லா நாளும் சனியோரை நேரத்தில் வழிபடலாம். சனி தோஷம் விலக சனி பகவானுக்குரிய இலை வன்னி இலை. இந்த இலையால் நவகிரக மண்டபத்தில் உள்ள சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். உங்கள் ஊர் கோவில்களில் வன்னி மரம் வைக்க ஏற்பாடு செய்யலாம். மேலும் சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்ற வேண்டும். நவகிரக மண்டபத்திலுள்ள சனீஸ்வரருக்கு நீல நிற வஸ்திரம் அணிவிக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் அவலட்சணமாக இருப்பவர்களுக்கும் உதவி செய்தால் மிகுந்த நன்மை தருவார். திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் ஆகிய ஊர்களிலுள்ள கோவில்களுக்கு சென்று
அர்ச்சனை செய்து வரலாம். ஏழரையை பிரிக்கும் விதம். ஒருவரது வாழ்வில் பொதுவாக மூன்று முறை ஏழரை சனி வரும். அதில் முதல் முறை வருவதை மங்கு சனி என்றும், இரண்டாவது வருவதை பொங்கு சனி என்றும், மூன்றாவதை மாரகம் எனப்படும் மரச்சனி என்பர். எனவே இரண்டாம் முறையாக சனிப்பெயர்ச்சியை அனுபவிக்க இருப்பவர்கள் அதிக கவலைப்பட தேவையில்லை. சிலருக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்தியோக முன்னேற்றம், வீடு கட்டுதல் போன்ற நீண்ட நாள் கனவுகள் இந்த காலகட்டத்தில் நடைபெற வாய்ப்புண்டு. சனி பெயர்ச்சி பலன்கள் 2020 ஜனவரி 24. ஒரு சில ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகங்களை, மிகப்பெரிய மாற்றங்களை, மிகப்பெரிய முன்னேற்றங்களை, மிகப்பெரிய தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நான் 12 ராசிக்கும் ஒரு அவுட்லைனாக கொடுக்குறேன், எப்படி வந்து ராசிகளுக்கு வந்து இந்த பலனை ஷார்ட்டாக ப்ரீஃபாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டீட்டெயிலாக ஒரு ஒரு ராசிக்கும் தனியாக கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் வந்து வியூ பண்ணி பாருங்கள். சனி பெயர்ச்சி முதல்ல மேஷத்துக்கு என்ன பண்ணும்? வேலையில் மாற்றம், வாழ்க்கையில் மாற்றம், இடம் மாற்றம், உயர்வு, பதவி உயர்வு, புதிய தொழில் துவங்குதல், வெளிநாடு யோகம், இது வரைக்கும் இருந்த தொய்வு நிலை மாற்றம், உதவிகளே பண்ணாதவங்க இனிமேல் உதவி செய்கிறது, ஒரு எக்ஸ்பேன்ஷன், லைஃபுடைய ஒரு எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, தடயங்கள் நீங்கின ஒரு காலம் அப்படிங்கிறது மேஷத்துக்கு இந்த சனியுடைய பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள். அடுத்தது ரிஷபம். அந்த ராசிக்கு என்ன? யோகாதிபதியான சனி இதுக்கு வரைக்கும் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட, அஷ்டமத்தில் கூட ஒரு சில கெடுப்பலையும் கொடுத்து ஒரு சில நல்ல பள்ளியும் கொடுத்துருப்பார். இந்த முறை பாக்கிய சனியாக மகரத்தில் வரும் பொழுது ரிஷபத்துக்கு பரிபூர்ண யோகத்தை வாரி வழங்குவார். இது வரைக்கும் மனசில் உள்ள ஆசை, நான் இப்படி தான் வாழணும், நான் இப்படி தான் இருக்கணும், எனக்கு இந்த வேலை தான் வேணும், நான் இந்த தொழில் தான் செய்யணும், நான் இவ்வளோ சம்பாதிக்கணும், இவ்வளோ புகழோடு இருக்கணும், இந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பெயர்ச்சி தான் இந்த சனி பெயர்ச்சி. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பரிபூர்ண யோகராக இருக்கிறதுனால மிதுனம், இந்த மிதுனத்துக்கு இந்த சனி என்ன பண்ணுவார்? அவரே வந்து அஷ்டமாதிபதி, அவரே பாக்யாதிபதி. அஷ்டம ஸ்தானத்தில் சனி போகும்போது நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும், மிதுனத்துக்கு வந்து கெடுதல் செஞ்சிருவான். எட்டு குடையவன் எட்டாம் இடத்தில் எட்டினால் சங்கடங்கள் நீங்கும், விபரீத ராஜயோகம் பிறக்கும். ஒரு மாதிரி ஏடாகுடமாக போகுமோ, எதிர்மறையாக நடந்துருமோ, ஏதாவது கஷ்டங்களை கொடுத்துருமோ அப்படின்னு தோணும். ஆனாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சனி அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால முதல்ல பார்க்கும்பொழுது விபரீதமான பலன்களை காமிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கடைசியில் ஒரு இனிமையான, சுபமான, முன்னேற்றமான ஒரு பலன்களை கொடுப்பார். ஜாக்ஃப்ரூட் மாதிரி, பலாப்பழம் மாதிரி, முள் மாதிரி இருக்கும், உள்ளே ஸ்வீட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பேச்சு தான் மிதுனத்துக்கு. சுய ஜாதகத்தை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது கடகம் அப்படிங்கிற ஒரு ராசிக்கு இந்த சனி என்ன பண்ணுவார்? கடகம், இந்த கடகத்துக்கு ஏழில் சசமகா யோகம்னு ஒரு யோகத்தை சனி கொடுக்க வரார். ஏழுக்குடியவன் ஏழாம் இடத்தில் எட்டும் காலம் சசமகா யோகம். பல பேருக்கு ஆட்களை வந்து வேலை வச்சுட்டு அந்த வேலை வாங்கி நிர்வாகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பதவி அதிகாரத்தை சனி கொடுப்பார். அப்போது வந்து பதவியில் உயர்வுக்காக காத்திருக்கவங்களுக்கு நல்ல பலனியும், முன்னேற்றங்களுக்காக காத்திருக்கவங்களுக்கு நல்ல பலனியும், தொழில் தூங்கவும், தொழில் கூட்டாளி அமையவும், வெளிநாடு யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பலனையும் கடகத்துக்கு கொடுக்கும். ஹெல்த்தில் கொஞ்சம் கொஞ்சம் கேர் எடுக்கணும், ஏன்னா சனி பார்வை விழும்போது கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், ஹெல்த்தில் வந்து ஒரு கான்ஷியஸாக இருந்தால் நல்லது. சிம்மம், ஆறாம் இடத்தில் சனி, ஆறு குடையவன் ஆறாம் இடத்தில் நிற்கும் காலம் விபரீத ராஜயோகம், எதிரிகளை வீழ்த்தும் காலம், எதிர்ப்புகளை விளக்கும் காலம், வெற்றிகள் குவிக்கும் காலம். இப்போ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனியுடைய ஆறாம் இடம் பலம், யாரும் உங்களை பார்த்து வந்து அவ்வளோ சீக்கிரம் சீண்ட முடியாது, அந்தளவுக்கு ஒரு பலம் கொடுக்கும். அச்சத்தில் வந்து எதிராளி வாழக்கூடிய அளவில் இந்த சிம்மத்துக்கு சனியுடைய இடம் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். அடுத்தது ஆறாம் இடத்துல சனி நின்னா எல்லாத்தையும் வெற்றியை கொடுக்கும். எதில் நீங்கள் முயற்சி எடுத்தாலும் எதிரியுடைய கோட்டையில் நுழைந்து அவங்கள வீழ்த்தக்கூடிய சக்தி அடையக்கூடிய பலனை வந்து சிம்மத்துக்கு கொடுக்கும். ஸோ சனி பகவான் இந்த ஆறாம் இடத்துல நுழையும் காலம் சிம்மத்துக்கு எதிர்ப்பு இல்லாதது, கடன்கள் குறைவது, பிரச்சனைகள் குறைவது, வழக்குகள் நிவர்த்தி அடைவது, சங்கடங்கள் தீர்ப்பது, ஜெயம் கொடுப்பது, இதெல்லாம் வந்து இந்த சிம்மத்துக்கு உண்டு. இதுக்கு அடுத்தது கன்னி அப்படிங்கிற ராசி. கன்னியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக, நான்காம் இடத்துல உடல் நோய், மன வலி, அதுலேயும் குரு வேற மூன்றாம் இடம். நிறைய பேருக்கு வேலை இழந்து கஷ்டங்களை அனுபவித்த காலம் கன்னிக்கு கடந்த சனியுடைய பெயர்ச்சி காலம். தாய்க்கு உடல்நிலை, வாகன விபத்துக்கள், மனசோர்வு, கஷ்டங்கள், இதெல்லாம் அனுபவித்த இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சனி செல்லும் பொழுது பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் என்ன, பூர்வ ஜென்மத்தில் செய்த வினைகள் என்ன, பூர்வ ஜென்மத்தில் செய்த நன்மைகள் என்ன, இந்த ஜென்மத்தில் செய்த நன்மைகள் என்ன, உங்களோட சிந்தனைகள் என்ன, இதை பொறுத்து பலன்களை துல்லியமாக கொடுப்பார். சனி கன்னிக்கு ஐந்தாம் இடத்தில் போகும் பொழுது வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்வார். உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி செய்ய, பூர்த்தி செய்ய உங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். இதெல்லாம் சனி செய்வார். அடுத்தது நம்ம கன்னி ராசிக்கு அடுத்து பார்க்கக்கூடிய துலாம்.
துலாமில் தான் சனி உச்சம் அடைவார். தராசு, நீதி, நியாயம், தர்மம், சத்தியத்துக்கு அதிபதி சனி. அந்த சனி இந்த துலாமில் வந்து உங்களுக்கு உச்சமடைகிற ராசியில் சனியுடைய பார்வை இந்த முறை விழும். மகரத்திலேருந்து சனியுடைய 10வது பார்வை துலாமில் விடும். துலாம் ராசிக்காரர்களுக்கு 4வது இடத்தில் சசமகா யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி. அப்போ வீடு, வாகன வசதிகள், பொருள் செல்வம், அவங்களுடைய எக்ஸ்பான்ஷன், அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து அந்த நிலத்துடைய அளவை வந்து விரிவாக்கம் பண்ணுவாங்க போரில் ஜெயிச்சு. இந்த முறை இந்த துலாமுக்கு சாதாரண மனிதர்கள் தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய ஊதியத்தால், தன்னுடைய வருமானத்தால், தன்னுடைய தொழில் பலத்தால், தன்னுடைய ஆற்றலால் அவங்கள் வந்து வாழ்க்கையில் விரிவாக்கம் செய்வாங்க, வாழ்க்கையை வளர்ச்சியடை செய்வாங்க. இதெல்லாம் வந்து பெரிய பலம். அந்த துலாமுக்கு இந்த சனி வேற என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம், வளர்ச்சி, யோகம், அதிர்ஷ்டம், புதிய வாய்ப்புகள், புகழ், கீர்த்தி இதெல்லாம் கொடுப்பார். துலாமுக்கு எப்பெல்லாம் சனி 4வது இடத்தை அடைகிறாரோ, கல்வியில் மாணவர்களுக்கு தேர்ச்சி, மாணவர்கள் உயர்ந்த பட்டம், அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பலன்கள் உண்டு. ஸோ கிட்டத்தட்ட துலாமுக்கு சனியுடைய பார்வையும் பலம், சனியுடைய இடமும் பலம், சனியுடைய பேச்சும் பலம். 4வது இடத்தில் சனி செல்வதால் உடல் ரீதியாக உபாதைகள் இல்லாமல் இருக்க அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. புதிய வாகனங்களும் வாங்க வைக்கும். அடுத்தது விருச்சிகம். ரொம்ப சந்தோஷமான செய்தி விருச்சிகத்துக்கு. நான் மனசார சொல்கிறேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் விருச்சிகத்துக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்னா, 7.5 ஆண்டு சனி 30 வயதுக்கு உள்ளவங்களுக்கு விடுதலை அடையும். இதுவரைக்கும் சனியால் ஏற்பட்ட தங்கடங்கள், தடங்கல்கள், ஒரு குழப்பங்கள், மன வருத்தங்கள், பணப்போராட்டங்கள், மனப்போராட்டங்கள், வேலையில் போராட்டங்கள், வேலை இழப்புகள், கடன், தோல்வி, அவமானம், குடும்ப பிரச்சனை இதெல்லாம் நிவர்த்தி செய்து இந்த சனி 3வது இடத்தில் சகாயஸ்தானத்தில் செல்லும் பொழுது சகாயங்களை வாரி வழங்குவார், சகோதரர்கள் மூலியமான ஆதாயங்களை பெருக்குவார். சனி 3வது இடத்தில் செல்லும் பொழுது உங்களுடைய கான்டாக்ட்ஸ் விரிவடையும், உங்களுடைய டெவலப்மெண்ட் பெருசாகும், உங்களுடைய எண்ணம் வந்து ப்ராட் வியூவில் வந்துடும். இது வரைக்கும் நேரோ மைண்டாக இருந்த உங்களுக்கு ஒரு ப்ராட் வியூ கொடுக்கும். இது வரைக்கும் பேமெண்ட் பெண்டிங் இருந்தால் அந்த வரை பேமெண்ட்லாம் தானாக வந்து சேரக்கூடிய பலனை கொடுக்கும். மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஒரு இடம் இந்த விருச்சிகத்துக்கு. அடுத்து தனுசு. வருத்தத்துடைய 2 வருஷம் பலன் சொல்லியிருந்தேன் தனுசுக்கு. ஏன்னா சனி ஜென்ம சனி, பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சவங்க தனுசு ராசி தான் ஹையஸ்ட்டாக அனுபவிச்சிருக்காங்க. எந்த கிரகமும் சாதகமாக இல்லாமல் கிட்டத்தட்ட எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த தனுசுக்கு இந்த சனியுடைய பெயர்ச்சி இட் கிவ் எ கிளாரிட்டி. தலைக்கு மேல் இருந்த சனி உங்களை சிந்திக்க விடாமல், செயல்படுத்த விடாமல், உங்களை முடக்கி வைத்து, உங்களுக்கு இருளில் வந்து மூழ்க வைத்த நிலையிலிருந்து விடுதலையை கொடுத்து, இப்போது தெளிவை கொடுத்து, அறிவை கொடுத்து, பாதையை கொடுத்து, மாற்று வழியை கொடுக்கக்கூடிய சனியுடைய பெயர்ச்சியாக இந்த பாத சனி அடியெடுத்து வைக்கும். பாத சனி 7வது சனி முடிக்கிறது கிடையாது. இருந்தாலும் ஜென்ம சனி கொடுத்த சோதனையிலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு காலத்தை இந்த சனி நிர்ணயிப்பார். தனுசு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிற ஒரு டைம், கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் ஆரம்பம். மகரம். தன்னுடைய சொந்த ராசியிலேயே சனி வரார் மகரம்க்கு. ஆட்சி பெற்ற சனி, ஆட்சி பெற்ற சனிக்கு சசமகா யோகம். மகரம் காலபுருஷனுக்கு தொழில்ஸ்தானம். மகர ராசியில் சனி வரும்பொழுது 30 வயது தாண்டியவர்களுக்கு தொழில் துவங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார், பதவி உயர்வை கொடுப்பார், அதிகார உயர்வை கொடுப்பார், அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு ஆளுமை தன்மையை கொடுப்பார், அரசியலை வெற்றி கொடுப்பார், கடல் கடந்து செய்யும் தொழில்களுக்கு வந்து மிகப்பெரிய ஃபேவர்ஸ் பண்ணுவார், இன்கம் என்ரிச் ஆஃப் மணி நிறைய பணம் கொடுப்பார், புதிய கூட்டாளிகளை அறிமுகப்படுத்துவார், வாழ்க்கை துணை வழியே வசந்தங்களை கொடுப்பார், இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள், வீண் விரயங்கள், வீண் செலவுகள்லாம் விலக்கி கொடுப்பார், கடன்களை குறிப்பார். மகரம் யோகமான சனி. 30 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு 7 சனியில் ஜென்ம சனி வந்தாலும், சில மன நிம்மதியற்ற சூழலை ஏற்படுத்தினாலும் அந்த சனி வளர்ச்சி பாதையில் கஷ்டங்களை கொடுத்து நகர்த்துவார். ஈஸியாக கிடைக்காம சங்கடங்களை, சிரமங்களை கொடுத்து, அதாவது ஒரு டிராஃபிக்கில் நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகிறோம், ஆனால் டிராஃபிக்கில் கஷ்டப்பட்டு லேட் பண்ணி இடைஞ்சல் அனுபவித்து போகிற மாதிரி, அதுதான் மகரத்தில் 30 வயசுக்குள்ளே ஒரு சனியுடைய பயிற்சி. அப்படி நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், பட் நல்ல டெஸ்டினேஷனில் போய் சேர முடியும். அடுத்தது கும்பம். கும்பத்துக்கு சனி விரையச்சனி, சிறு கவனம் தேவை. விரையச்சனியாக இருந்தாலும் சனி ஆட்சி பெற்ற சனி, கும்ப ராசிக்கும் அதிபதி சனி, அவ்வளோ விரயங்களை கொடுக்க மாட்டார். இருந்தாலும் தொழில் ரீதியாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைப்பார். உங்கள் சுய ஜாதகத்தில் ஒருவேளை சனி வீக்காக இருந்தால் சில செலவுகள், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சிறு கவனம் தேவை, விழிப்புணர்வு தேவை, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது, அது பரவாயில்ல. பட் ஆனால் ரொம்ப மோசமாக இருக்குமானா, அப்படி கிடையாது. அதுலேயும் 7.5 சனி வந்து கும்பத்துக்கு வந்து ஸ்டார்டிங், 7.5 சனியுடைய துவக்கம் கும்பத்துக்கு 30 இயர்ஸ்க்குள்ளே உள்ளவங்களுக்கு அவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தால் நல்லது, அவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. லக்னத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கங்க, உங்கள் பர்த் சார்ட்டில் சனியுடைய ப்ளஸ்ஸை பாருங்கள். ஸோ கும்பம் ஒரு கவனத்தோட, ஒரு விழிப்புணர்வோடு, ஒரு அமைதியோடு, ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படக்கூடிய, சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலம் ஆரம்பம்.
வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. சேஃப், எதுலேயுமே வந்து ஒரு முன்னெச்சரிக்கை, தெய்வ வழிபாடு, வணங்குதல், தானம் தர்மம் செய்தல், இதெல்லாம் கும்பத்துக்கு ரொம்ப ஃபேவர். பட் கும்பத்துக்கே ராசிநாதன் சனியாக இருந்து அவர் 12 இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அந்த 12 இடத்துக்கு விபரீதமான இடம், விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இடம், பயணங்களில் மட்டும் ரொம்ப ஃபேவர் பண்ணுவார். இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போகிறீங்க, வேறு ஊருக்கு பிரயாணம் பண்ணுறீங்க, டோட்டலாக ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஃபேவர் பண்ணி கொடுத்துருவார். அடுத்தது மீனம், கடைசி ராசி. மீனத்துக்கு லாபஸ்தானமான 11 இடத்துல சனி, ஆட்சி பெற்ற லாப சனி, அடுத்த குரு டிரான்சிட் உங்களுக்கு ஃபேவராக வரப்போகுது. ஸோ மீனம் இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சனியுடைய ஒரு காலம். ப்ராஃபிட் சனி கொடுக்குற மாதிரி கெயின் யாருமே கொடுக்க முடியாது. இது வரைக்கும் வெறும் சில்லறை சில்லறையாக கிடைச்ச லாபம்லாம் போயிட்டு இப்போ வந்து ரொக்கமாக பெரிய தொகையாக ஒரு கணிசமான லாபத்தொகையை அடையக்கூடிய பிராப்தத்தை மீனத்துக்கு கொடுக்கும். ஸோ சனி மீன ராசிக்கு லாபம், ஆதாயம், வெற்றி, அடிஷன், அதாவது இன்னும் கொஞ்சம் லாபகரமான ஆட்களுடைய நட்பு, உயர்ந்த பதவி, அதிகாரம், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும். ஸோ 12 ராசிகளுக்கும் நான் ஒரு ஓவராலாக ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த சனியோட டிரான்சிட் என்ன பலன் கொடுக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். சனியை நீங்கள் மகிழ்ச்சி படுத்தணும், சனியை நீங்கள் திருப்திப்படுத்தணும், சனி உங்களுக்கு யோகம் செய்யணும்னா எப்போவுமே தானம் பண்ணிகிட்டே இருங்க, தர்மம் பண்ணிகிட்டே இருங்க. தர்மன்றது நீங்கள் கேட்காமல் செய்கிற உதவி, தானங்கிறது உங்களை கேட்டு செய்கிற உதவி. உங்களை கேட்கும்பொழுது இல்லைன்னு சொல்லாமல் தானம் பண்ணிங்கன்னா அது தானம். நீங்கள் கேட்காமல் ஒருத்தருடைய கஷ்டத்தை புரிஞ்சு உதவி செஞ்சால் அது தர்மம். இதை எடுத்து செய்ய பழகுங்க. சனிக்கு எப்பவுமே தன்னை படைத்த அந்த ஈசனை வணங்குறவங்களுக்கு சனி மனம் குளிர்வார். அதனால் எல்லாமே இறைவனை எப்பவுமே நீங்கள் வந்து வணங்குதல் ரொம்ப அவசியம். அடுத்தது இந்த சனியுடைய பெயர்ச்சி, சனியுடைய காலம் சுபமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், மிகப்பெரிய யோகத்தை அடையணும்னு நினச்சிங்கன்னா சனி மனம் குளிர்ற மாதிரி இயலாதவங்களுக்கு, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஏழைகளுக்கு, இயலாதவர்களுக்கு உதவி செய்து வாருங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த சனி உங்களுக்கு மனம் குளிரும், சந்தோஷப்படும், மிகவும் உங்களுக்கு வந்து நன்மைகளை கொடுப்பார். அதுக்கடுத்தது இந்த சனியுடைய காலம் நடக்கிற போது பிரச்சனைகள் குறையணும், கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் உணர்ற இதை பண்ணுங்கள். ஏன்னா சனி எப்படி கெடுதல் செய்கிறாருன்னா ஒருத்தருடைய குணத்தில் கோபம், விரக்தி, வெறுப்பு, அதிக ஆசை, பொறாமை, இந்த மாதிரி குணங்கள் தான் அவர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறார் நெகட்டிவ் சைடில். பாசிட்டிவ் சைடில் வந்து தியாகம், தானம், தர்மம், நீதி, உழைப்பு, இதுக்கெல்லாம் பாசிட்டிவ் சைடில் சனி உயர்வை கொடுக்குறார். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சனியுடைய நெகட்டிவ் குவாலிட்டிஸை கட் பண்ணிவிட்டு சனியுடைய பாசிட்டிவ் குவாலிட்டிஸில் வந்துட்டிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. இதெல்லாம் ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம், அதுலேயும் நீங்கள் வந்து வியூ பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. விடைபெறுகிறேன், சங்கர் நாராயண். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான ஒரு ராசிக்குண்டான பலன். இதை நீங்கள் 100% தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் சுய ஜாதகம், உங்கள் லக்னம், உங்கள் ராசி கம்பேர் பண்ணி சனி முதல்ல உங்களுக்கு ஃபேவராக இருக்காரா, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு, எந்த கிரகத்துடையும் சேராமல் இருக்காரா, தோஷம் அடையாமல் இருக்காரா, மெயினாக ராகு கேதுவோட சேராமல் இருக்காரா, அதை நீங்கள் பார்த்துங்க. குருவோட சனி சேர்ந்தால் கொஞ்சம் யோகம்தான், சுக்கரனோட சேர்ந்தால் யோகம், புதனோட சேர்ந்தால் வலிமை, செவ்வாயோட சேர்ந்தால் சிலருக்கு யோகமாகவும் இருக்கும், சிலருக்கு பாதகமாக இருக்கும். துலாம் வீட்டில், விருச்சிக வீட்டில் சனி அல்லது செவ்வாய் சேர்ந்தால் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் சில பூஜைகளை பண்ணிக்கலாம், இல்லை சில ரெமெடிஸை ஃபாலோ பண்ணலாம். சனி உங்களுடைய ராசிக்கு துல்லியமாக பலன் கொடுக்குமா அப்படின்றத உங்களுடைய ஜனடகால ஜாதகம், உங்களுடைய ராசி, உங்களுடைய லக்னம் மூணுத்தையும் பார்த்து கம்பேர் பண்ணிக்கேன். அதுக்கு நான் விளக்கம் தான் இந்த ப்ரோக்ராமுடைய ஓப்பனிங்லேயே கொடுத்துருக்கேன். சனிக்கு பரிகாரமாக பொதுவாக என்ன பண்ணலான்னா தானம் தான். சனிக்கு ரொம்ப பிடிச்சதே தானம். இயலாதவங்க, இல்லாதவங்க, உடலால் வந்து அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லப்படக்கூடியவங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு உதவி செய்கிறது, தர்மமாக நடந்துக்கிறது, ஓரளவுக்காவது நியாயமாக இருக்கிறது, கடவுளை வணங்குவது, பணிவது, பணிவோடு இருக்கிறது, இவங்களாம் அந்த சனி மிக மிக நன்மையை செய்யும். சனியுடைய நிறம் நீலம், சனியுடைய எண் வந்து 8, சனியுடைய கல் வந்து நீலக்கல், செமிப்ரீஷியஸில் வந்து அமித்திஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டோனும் சனிக்கு பயன்படுத்தலாம். சனியுடைய காலம் நடக்கும் போதோ இல்லை ஆதிக்கம் இருக்கும்போதோ இல்லை யோகங்கள் வேணும்னா 8 ருத்ராட்சத்தையும் பயன்படுத்தலாம். இதெல்லாம் உங்களுக்கு அந்த வீரியத்தை குறைக்கும். விநாயகரை வணங்கலாம், அனுமனை வணங்கலாம், சனி உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மையை தருவார். இதயம் தாண்டி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் அந்த சனியுடைய டிரான்சிட்டை பற்றி ஏதாவது ஒரு விளக்கம் வேணும், இல்லை கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி கேட்டுக்கலாம்.